நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்க ஹோம் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும். அனைவருக்கும் வணக்கம். அம்பாளை வழிபாடு செய்ய, விசேஷமான நாட்கள்ள நவராத்திரி ரொம்ப முக்கியமானது. மொத்தம் ஒன்பது நாள் கொண்டாடக்கூடிய இந்த நவராத்திரியில முதல் மூணு நாள் துர்க்கை வழிபாடு செய்யறதற்கும் அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்யறதற்கும் கடைசி மூணு நாள் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யறதுக்கும் ரொம்ப சிறப்பானது சக்தியின் வடிவங்களை கொண்டாடும் சிறப்பு வாய்ந்த நவராத்திரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல எப்ப ஆரம்பமாகுது கொலு வைக்க நல்ல நேரம் என்ன சரஸ்வதி பூஜைக்கான நல்ல நேரம் என்ன விஜயதசமி அன்னைக்கு குழந்தைங்க கல்வியை எந்த நேரத்துல ஆரம்பிக்கலாம் இது எல்லாமே இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பிக்கும் நாள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை அன்னைக்கு கொலு வைக்க நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு ஐம்பூதங்களில் ஒன்றான மண்ணால் செய்யப்பட்ட பொம்மையால் யார் என்னை பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு சகல சுகங்களையும் சௌபாக்கியங்களையும் தருவேன்னு அம்பாளே தேவி புராணத்தில் சொல்லி இருப்பதால் கொழு வைத்து பூஜை செய்தால் எல்லா நன்மையும் கிடைக்கும் அடுத்து சரஸ்வதி பூஜை இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பூஜைக்கான நல்ல நேரம் எது அப்படின்னு பார்த்தா காலையில ஏழு நாற்பத்தஞ்சு மணிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் இருக்கு மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு அன்னைக்கு காலம் மாலை நாலு முப்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கு யமகண்டம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் இருக்கு நவராத்திரி ஒன்பது நாளும் விரதம் இருந்து அம்பாலை வழிபாடு செய்யறது சிறப்பு அப்படி முடியாதவங்க கடைசி மூணு நாலாவது விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அடுத்து விஜயதசமி இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபது திங்கக்கிழமை தசமி திதி எத்தனை மணி வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் மதியம் பன்னெண்டு முப்பத்தாறு வரைக்கும் இருக்கு அன்னைக்கு பூஜை முடிந்த பிறகு கொலு பொம்மைகளை நம்ம படுக்க வச்சிடலாம் மறுநாள் காலையில அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபது காலையில கொலுவை எடுத்து வச்சிடலாம் இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு குழந்தைங்க கல்விய ஆரம்பிப்பாங்க ஏன்னா விஜயதசமி அன்னைக்கு தொடங்கும் எல்லா காரியங்களும் வெற்றியே தான் தரும் அதனாலதான் அன்னைக்கு வந்து குழந்தைங்க கல்வியை ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நல்ல நேரம் எதுன்னு பார்த்தா காலையில ஆறு பதினஞ்சுல இருந்து ஏழு பதினஞ்சு வரைக்கும் ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு அடுத்து எளிய முறையில் நவராத்திரி விரோதம் இருக்கும் முறை முதல் முறையாக கொலு வைக்கிறவங்க என்னெல்லாம் செய்யணும் ஒன்பது நாள் ஒன்பது வகை நைவேத்தியங்கள் என்னென்ன இந்த வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் அதை பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதையும் பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வேற இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி